அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை மாட்டுத்தாவணைக்கு அருகில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மொத்த கடல் மீன் விற்பனையும், இரவு நேரங்களில் மொத்த விற்பனையும், பகல் நேரங்களில் சில்லறை விற்பனையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மீன் கடைகளெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி மீன் சந்தைகள் உங்கள் பகுதியில் எங்கேயாவது நடந்துச்சுன்னா அதை வந்து எனக்கு டைமும் லொக்கேஷனும் சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ எடுத்து போடுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வாங்க மீன்? நெய்வாலை 100 ரூபா கிலோ. 100 ரூபா இன்னைக்கு நல்லா வரும். மத்தி இருக்கு பாருங்க. அது கடலை இது ராட்டு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கடல் ஐயிரை மீன் தான் பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப ரேரு, சீசன் டைம் தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. பேர் பாபாபூர்தீன். மதுரை மீன் மார்க்கெட் மாட்டுத்தவணி பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி மீன் மார்க்கெட்டில் அமைஞ்சிருக்குது. இது மொத்த வியாபாரம் வந்து நைட்டு 10 மணிலேருந்து காலைல 6 மணி எழுதி மொத்த வியாபாரம் நடக்கும். இங்கே கம்மா மீன், கடல் மீன், மற்ற எல்லா மீனுமே ஹோல்சேலாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். இந்த டயத்தில் கடல் அடப்பு டயத்தில் வந்து கடல் மீன் வர்றதுக்கு கஷ்டம்னால இப்போ வந்து கம்மா மீன் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த 60 நாளாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நேரத்துலேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு, கடல் ஓப்பன் ஆயிடுச்சு. இனி கடல் மீன் வந்து அதிகமாக வந்துடும். இது சில்லறைக்கு வாங்குறது மொத்தமாக வாங்குறவங்க நைட்டு 10 மணிலேருந்து காலை 6 மணி இது வருவாங்க. 6 மணிக்கு மேலே இந்த ஒரு 3 மணி நேரம் வந்து சில்லறை வியாபாரம் நடக்குங்க, அதிகமாக நடக்கும். இந்த சில்லறை வியாபாரத்துலேருந்து வீட்டுக்கு வாங்குறவங்க வந்து 1 கிலோ 2 கிலோ வந்து அதிகமாக வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நைட்டு 10 மணிலேருந்து காலைல 6 மணி எழுதி வெளியூர் வியாபாரி, தேனி, போடி, கம்பம், இங்கிட்டிருந்து வெளியூர் வியாபாரி பூரா வந்து மீன் எடுத்துகிட்டு போவாங்க. கம்மா மீன், கடல் மீன் எல்லாமே இங்கே தான். மொத்த தென் மாவட்டத்துக்கு இது பெரிய மீன் மார்க்கெட். இது இங்கே எடுத்துகிட்டு போகிற மீன் மார்க்கெட்டில் வந்து வியாபாரம் வந்து திருப்பத்தூர், அதை விட பெரிய மார்க்கெட்னால் அது மதுரை தான். இப்போ கம்மா மீன் வந்து கொஞ்சம் சுலவாக இருக்கும். கடல் மீன் அதிகமாக இப்போ வந்துச்சுனாக்கா கம்மா மீன் வியாபாரம் சுலவாக இருக்கும். இது கம்மா மீனில் வந்து கட்லா, ரோகு, விரா மீன் இது புறாமே அதிகமாக நம்ம பண்ணுவோம். நம்ம வந்து கம்மா மீன் தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதில் வந்து விரா மீன் வந்து கொஞ்சம் ஹையஸ்டானது. ஐயரை கொஞ்சம் டிமாண்டான, இப்போ ஐயரை வந்து ரொம்ப டிமாண்டு. ஒரு கிலோவே 2000 ரூபா வருது இப்போதைக்கு போய்கிட்டுருக்கு. ஐயரை கெளுத்தி ரேராக தான் வருது, வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி தான் கெளுத்தி வரும். இது கம்மா மீனில் வந்து டிமாண்டான மீன்னா இந்த கெளுத்தியும் ஐயரையும் தான். இப்போ கடல் அடைப்புன்றனால நெய் மீன் இது கொஞ்சம் ரேட்டு வந்து ஹெவியாக இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 10 நாளில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கடல் மீனும் சர்வசாதாரணமாக கிடைக்கும். அது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்க போகும்போது விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெய் மீன், பாறை இது வந்து குழம்புக்கு குழம்புக்கு பொறிக்கிறதுக்கு அது பெஸ்ட்டாக தெரியும் நெய் மீன். ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும், ஆனால் நெய் மீன் பெஸ்ட்டாக இருக்கும். அதே இது கம்மா மீனில் வந்து விரா மீன், அதுக்கு ஈக்குவலாக உள்ள மீன் வந்து விரா மீன் உண்டு. அதுவும் கம்மா மீன் வந்து ரேட் கூட மீன், அது பொறிக்க குழம்பு வைக்கிறதுக்கு அதுவும் நல்லாயிருக்கும், விரா மீன் நல்லாயிருக்கும். இது மார்க்கெட்டு வந்து கறிமேட்டில் முதல் இயங்கிட்டு இருந்துச்சு. இந்த கோவிட்டில் வந்து மாற்றி கொடுத்ததில் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இது இப்போ தற்காலிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெரிய சந்தைன்றது தென் மாவட்டத்துக்கு பெரிய மார்க்கெட்னால் இந்த மீன் மார்க்கெட்டு தான். இது வியாபாரம் அதிகமாக இருக்குது, வியாபாரம் அதிகமாக இருக்குது, வண்டி போக்குவரத்துகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கல, அதனால் வந்து வியாபாரிகள் வந்து வாங்கக்குள்ளே அதிகமாக வந்து போயிருக்காங்க. இன்னொன்று, வெளியூர் வியாபாரிகளுக்கும் ரிங் ரோட்லேருந்து இறங்கி வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீன் வாங்குறவங்களுக்கும் பக்கத்தில் பஸ்லேருந்து இறங்கி வரவங்களுக்கும் 10 மணிலேருந்து காலைல 6 மணி எழுதி ஃப்ரீயாக இருக்கல, அதனால் பஸ்ஸுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது தற்காலிகமாக தான் இயங்கிட்டு இருக்கு இப்போ இந்த மார்க்கெட்டுமே. ஆமாம், அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாநகராட்சியிலேருந்து, அது எப்போ என்னன்றது முடிவாகலை இன்னும். என்ன பேரு? கடலை இறை
முதிரால் மீன் குட்டி கம்மா மீன் ஜிலேபி கண்டாய். உங்கள் பேர் கடை பேர்? கடை பேர் ஏகே உமு. உங்கள் கூட்டாளி தான்? அப்படியே காட்டுவோம், அப்படியே காட்டுவோம். இல்லை பிள்ளைகளை காட்டிக்கிடுவோம். கடல் மீன் எல்லா மீனுமே எப்போ வந்தாலும் கிடைக்கும், எந்த நாள் வந்தாலும் கிடைக்கும். ஹோல்சேல் கடை. ஒருவனே வரணே, அவர் தான் பேசுறேன் சொல்றாரு. இது என்ன ராட்னே? பனாமி ராட்டா? வளப்பு ராட்டு, பண்ண ராட்டு. என் கடை பேர் வந்து ஏகே மீன் கமிஷன் கடை. என் கடை பேர் மதுரை மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம கடையில் வந்து அனைத்து விதமான கடல் மீன், கம்மா மீன்கள், அனைத்து விதமான மீன்கள் பூரா வருது. இதில் விரா மீன் தான் நான் அதிகம் யாரும் பார்க்குறது. கடல் மீன்களும் அதிகம் வருது. இதில் வந்து வரா மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு, பொறிக்கிறதுக்கு, பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு மெதுவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசியாகவும் இருக்கும். அனைத்து விதமான பூரா உயிர் மீன்களும் தான் நம்மகிட்ட அதிகம் சேல்ஸ் ஆகும். இது கடல் மீன் வந்துட்டு ஊலா நகர விளைமீன், பாறை, இந்த மாதிரி ஐட்டம் வரும். கம்மா மீன் வந்துக்கிட்டு விரா மீன், ஐர மீன், கெளுத்தி, கட்லா கண்டை, அனைத்து விதமான உயிர் மீன், ஜிலேபி கண்டை லைவாக வரும். ராட்டில் வந்து வளப்பு ராட்டுக்கு வந்து நன்னீரால் ராட்டுக்கு வந்து நயமாக வரும். அனைத்து விதமான மீனும் நம்ம கடையில் எப்பயுமே கிடைக்கும். விரா மீன் எந்த ஆடைக்கும் கூடைக்கும் நம்ம கடையில் எப்பயும் ஸ்பெஷலிஸ்ட்டு. அனைத்து விதமான மீன் வகையும் இங்கே மாட்டுத்தாவணி மார்க்கெட்டில் எல்லாத்துக்கும் ஒரு 50-60 கடை இருக்குது. அதில் நம்ம கடையில் கொஞ்சம் அதிக சரக்கு வரும்.